ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம பார்க்க போனா தனுஷ் என்னோட ராயன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தனுஷ் என்னோட ராயன் திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த படத்தோட லென்த் எவ்வளோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 மினிட்ஸ் கிடையாது, 2.5 மணி நேரம் படம் வந்து ரன் ஆகுதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. லென்த் வைஸ் அப்படி போட்டிருப்பாங்க. அதுவும் தனுஷ் என்னோட ராயன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சீன் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற கிளாமர் சீன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆக்ட்ரஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அனிமல் படத்தில். ஸோ அவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது. ஸோ வெற்றிமாறன் சாரோட வட சென்னை வந்து கிட்டத்தட்ட 2018 2024 6 வருஷத்துக்கு அப்புறம் தனுஷ் அண்ணாவோட முதல் படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்குகிற படம். ஸோ ஏ சர்டிஃபிகேட் வாங்கினா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் தாறுமாறு சமம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் தனுஷ் அண்ணா ராயன் திரைப்படத்தில். அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கானுங்க. தமிழ் சினிமாவில் ஏ சர்டிஃபிகேட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ தனுஷ் அண்ணா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அடல்ட் கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தகுந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.